ஈஸ்வரன் பேசுகிறேன் சிங்கப்பூர்லேருந்து. நம்ம ஏற்கனவே அந்த சிங்கப்பூர் 4-digit லாட்ரின்னு ஒன்று இருக்குது, 4D லாட்ரின்னு சொல்லுவாங்க. அப்புறம் டோட்டோ லாட்ரின்னு ஒன்று இருக்குது, அதை பற்றிலாம் வீடியோ போட்டிருக்கோம். 4D-யை பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்கோம். அதில் வந்து இப்போ எப்படி அந்த 4D நம்பர் அவங்க வாங்குறாங்க வாங்குறவங்க அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சிங்கப்பூரில். அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கு முன்னால் இந்த ப்ரீஃபாக அந்த பரிசு தொகை எவ்வளோ நம்ம பார்த்துடலாம். 4D எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா, அதாவது நம்ம ஒரு 4-digit நம்பர் வந்து குறித்து கொடுக்கணுங்க, அந்த ஒரு ஃபார்மில் இருக்குது. அது குறித்து கொடுத்தோம்னாக்க அதுக்கு வந்து $1 கட்டணும். கட்டிட்டு அந்த நம்பரை வாங்கணும். இப்போ 4573 ஒரு நம்பர் நீங்கள் தோணிச்சுன்னா அதை நீங்கள் $1 கொடுத்து வாங்கலாம். அவங்க வந்து அந்த நம்பரை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ட்ரா பண்ணும்போது அந்த 4573 ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்ததுன்னா உங்களுக்கு அந்த பரிசு தொகை கிடச்சிரும். இதில் வந்து 5 பரிசுகள் கொடுக்குறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ், அப்புறம் ஸ்டார்டர் ப்ரைஸு, அப்புறம் கன்சலேஷன் ப்ரைஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து $2000. அதாவது $1 நீங்கள் வாங்கினீங்கன்னா $2000 ஃபஸ்ட் ப்ரைஸு. செகண்ட் ப்ரைஸில் உங்கள் நம்பர் வந்துச்சுன்னா $1000 பரிசு. தேர்ட் ப்ரைஸ் வந்ததுன்னா $490. அப்புறம் ஸ்டார்டர் ப்ரைஸ்னு ஒரு 10 நம்பர் கொடுப்பாங்க, 10 பேர் வின் பண்ணலாம். அதில் உங்கள் நம்பர் வந்ததுன்னா $250 கிடைக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி அந்த கன்சலேஷன் ப்ரைஸ்லேயும் 10 நம்பர் எடுப்பாங்க கொடுப்பாங்க, அதில் உங்கள் நம்பர் வந்ததுன்னா $60 கிடைக்கும். ஸோ இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, இந்த 4D நம்பர் வந்து நீங்கள் $1 வாங்கலாம், $2 வாங்கலாம், $10 வாங்கலாம், $50, $100, எவ்வளோக்கு வேணால் வாங்கலாம். ஸோ அந்த அளவு வந்து உங்களுக்கு அந்த பரிசு தொகையை வந்து அத்தனை மடங்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் $10 வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து $2000, உங்களுக்கு $20,000 கிடச்சிடும். ஸோ அதனால் பீப்புளுக்கு வந்து இதில் ஒரு கிரேஸ் இது, அதாவது நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு எப்படின்னா, எப்படி நம்ம நம்பரை செலக்ட் பண்ணுறது? ஏன்னா எல்லாருக்குமே இப்போ கொஞ்ச நாள் விளையாட்டாங்கன்னு வச்சுங்களேன், போர் அடிச்சிடும், என்ன நம்பரை நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு சலிப்பு வந்துடும் அவங்களுக்கு. ஸோ இதில் சில பேர் எப்படி பண்ணுறாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா கார் நம்பருங்க, இப்போ உங்ககிட்ட நீங்கள் ஒரு கார் இருக்குது, இல்லை புதுசாக கார் வாங்குறீங்க, அதோடய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதை வாங்குங்க. அதாவது 2378னா 2378 வாங்கலை, 2387 மாற்றி அதிலே 4 நம்பரை மிக்ஸ் பண்ணி வாங்கலாம். அப்புறம் ரெண்டாவது வந்து பைக் வாங்குறவங்க அந்த நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, பாஸ்போர்ட் நம்பர், பாஸ்போர்ட்டில் வந்து 7 நம்பர் 8 நம்பர் இருக்கலாம். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு 4 லாஸ்ட் 4 இல்லை நடுவில் 4 அந்த மாதிரி நம்பரை சூஸ் பண்ணி வாங்கலாம். அதில் சில பேருக்கு லக் அடிச்சிருக்கு, அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த நம்பர்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, அந்த மாதிரி மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நம்பர் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ், அதெல்லாம் கூட நீங்கள் வாங்கலாம். சிங்கப்பூரில் வந்து ஐடென்டிட்டி கார்டுன்னு சொல்லுவாங்க, ஐசின்னு சொல்லுவோம். அதில் வந்து 7 digits இருக்கும். அதில் சில பேர் ஃபஸ்ட்டு 4 digits இல்லை லாஸ்ட்டு 4 digits, நடுவில் வர்ற 4 நம்பர்ஸ் அந்த மாதிரி எடுப்பாங்க, அது இருக்குது. அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பர்த்டே இருக்கு இல்லையா, அதாவது ஒரு வீட்டில் கணவர் மனைவி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கன்னா இந்த 4 பேரோட பர்த்டேயும் வந்து அவங்க அந்த டேட்டை வாங்கலாம். சப்போஸ் 3rd March வச்சு, இல்லை 3rd April வச்சுங்களேன், 0304 அப்படின்னு வாங்கலாம். இல்லை இயர் ஒன்டே வாங்கலாம், இப்போ 1993 அப்படி வாங்கலாம். இந்த மாதிரி எல்லா காம்பினேஷன்லேயும் வாங்கலாம். அதை தவிர சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு நான் ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கேன், டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, அவங்களே இந்த நம்பரை வந்து ஒரு 10 பேப்பர் எடுப்பாங்க, அதில் வந்து இந்த நம்பரை அவங்களே 1 2 3 4 5 6 7 8 9 0 அப்படின்னு எழுதிட்டு அதுலேருந்து அவங்களே வந்து நம்பரை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் எப்படி பண்ணுறாங்கன்னு நான் ஒரு சின்ன டெமோ வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். ஆனால் ஒரு விஷயங்க, இப்போ நிறைய பேர் வந்து இதில் ரிசர்ச் எல்லாம் பண்ணுறாங்க, ரிசர்ச் பண்ணிவிட்டு மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, பர்மிட்டேஷன் காம்பினேஷன் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணுறாங்க. என்னதான் இருந்தாலும் இது பியூர் லக் தாங்க. சம்டைம்ஸ் ஒரு கோஇன்சிடென்ஸில் வரலாம், அதை நம்மளே ஒரு ஏதாவது ஒரு நம்பர் குருட்டாம்போக்கில் எடுத்தோம்னா அது வின் பண்ணலாம். ஸோ இது வந்து நோபடி கேன் ஆக்சுவலி, அதாவது இந்த வின்னிங் நம்பரை நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் ஒரு தடவை ஃப்ளூக்கில் வரலாம், பட் என்னால் வந்து இந்த வின்னிங் நம்பரை கண்டுபிடிச்சி கொடுக்க முடியும் அப்படின்னு யாருமே கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாமே பியூர் லக் தான், அது ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்கு விளையாடுறது, வந்ததுன்னா ப்ரைஸ் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா ஸ்மால் அமௌண்ட்டு தான் போகிறது நமக்கு.
அந்த மாதிரி இருக்கு. ஸோ இதை பாருங்க. சம்டைம்ஸ் இந்த சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாஸ்ட் ரிசல்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஆக்சுவல் 4D ட்ரா ரிசல்ட்ஸு, அதாவது அவங்க வந்து வெட்னஸ்டே சாட்டர்டே அண்ட் சண்டே நடத்துகிறாங்க 4D, சிங்கப்பூர் கவர்மெண்ட், இது கவர்மெண்ட் நடத்துகிறது தான் அது. ஸோ அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்து அதை வச்சு ட்ரெண்டு மாதிரி பண்ணிப்பாங்க அவங்க. சரி, ஃபஸ்ட் ப்ரைஸ் நம்பர்ஸ் ஒரு 10 ட்ரா 30 ட்ராக்கு பார்க்கலாம் என்ன மாதிரி வருது சொல்லிவிட்டு அதை எடுத்துப்பாங்க. அதுமாரி செகண்ட் ப்ரைஸு தேர்ட் ப்ரைஸுக்கு அவங்க வந்து ஒரு பேட்டர்ன் ஒன்று ஜென்ரேட் பண்ணிப்பாங்க அவங்களே. பாஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த வெப்சைட்ஸில் எல்லா ரிசல்ட்ஸும், 3 வருஷத்துக்கான ரிசல்ட் பார்க்கலாம். அதாவது www.singaporepools.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போனீங்கன்னா எல்லா ரிசல்ட்ஸையும் நீங்கள் 3 இயர்ஸ் வரைக்கும் பார்க்கலாம். அதுலேருந்து ஒரு பேட்டர்ன் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அந்த மாதிரி இப்போ லோக்கலாக இருக்கிறவங்க தான் ஆட முடியும். இப்போதைக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து ஆன்லைனில் வாங்க முடியாது. ஏன்னா அவங்க சிங்கப்பூரில் வந்து கவர்மெண்ட்டில் அந்த மாதிரி ஒரு முறையை இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஆனால் பேச்சு இருக்குது, பண்ணுறதா பிளான் இருக்குது, இப்போதைக்கு பண்ணலை. அது ஏன் காரணம்னா, இப்போ உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது இந்த லோக்கல் சிட்டிசனாக இருந்தால் ஒரு ஐசி நம்பர் இருக்கும், ஐடென்டிட்டி கார்டு, PR இருந்தாலும் ஐடென்டிட்டி கார்டு இருக்கும். இப்போ ஃபாரினர் இங்கே வேலை செஞ்சார்னா அவருக்கு ஃபாரினர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும், FIN, அது தேவை. அதை வச்சு இவங்க வந்து ஒரு லாகின் ஐடியும் ஒரு பாஸ்வேர்டும் கொடுப்பாங்க, ஜென்ரேட் பண்ண சொல்லுவாங்க அவங்களே. ஸோ அது வந்து சிங் பாஸ்னு பேர். அதை வச்சு தான் நீங்கள் வந்து ஒரு ஆன்லைன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். பண்ணினீங்கன்னா உங்களுக்கு லோக்கலாக வந்து ரெசிடென்ஸ் இருக்கணும், அட்ரஸ் இருக்கணும், ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் இருக்கணும், அப்புறம் லோக்கல் பேங்க் இருக்கணும். அப்படியெல்லாம் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்லைன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். லோக்கல்காரங்க அவங்க வந்து ஆன்லைனில் போய்ட்டு என்னென்ன வாங்க, டோட்டோவோ 4D-யோ ஹார்ஸ் ரேசிங் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். உங்கள் அக்கௌண்ட்லேருந்து வந்து பணம் அதுக்கு போயிடும். ஆனால் அதுக்கு மினிமம் ஏதோ $20 $25 வாங்கணுன்னு இருக்குது. நீங்கள் சும்மா $2 $4 வாங்க முடியாது. ஸோ அது ரொம்ப ஒரு செலவு பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் ஆன்லைன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடாது, நேரடியாக கவுண்டரில் போய் கேஷ் கொடுத்து தான் வாங்கணும். ஏன்னா இது வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், நம்ம பணம் பூரா போயிடும். எப்போ ஒரு தடவை வின் பண்ணுவோம், ஆனால் ஓவராலாக நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கியிருக்கிற காசு வந்து அதிகமாக இருக்கும் வின் பண்ண பணத்தை விட. அதனால் இது வந்து ஒரு பொழுதுபோக்காக விளையாடுறது நல்லது நம்ம. சரி, இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். நம்ம அப்புறம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இப்போ இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, இவங்க ஒரு 10 துண்டு பேப்பர் எடுத்துப்பாங்க, இந்த மாதிரி 10 துண்டு பேப்பர். இதில் வந்து நம்பர் எழுதியிருப்பாங்க, அதாவது 1 1 2 3 4 5 6 7 8 9 0 அப்படின்னு நம்பர் எழுதியிருப்பாங்க, அதாவது 10 நம்பர். ஸோ சிம்பிள், இதை வந்து இதேமாரி போட்டு ஜஸ்ட்டு ஒரு குலுக்குவாங்க, குலுக்கி ஷஃபில் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு நம்பர் குருட்டாம்போக்கில் ஒரு 4 நம்பர் எடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் இது பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நம்பர் எடுத்திருக்காங்க, 5 வருதுன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட் டிஜிட் வந்து 5, அது வந்து ஒரு ஷீட் ஆஃப் பேப்பரில் எழுதிட்டலாம் நம்ம 5. இப்போ என்ன பண்ணோன்னா இந்த 5 வந்து திருப்பி இதிலே சேர்த்துடணும். ஏன்னா ரிப்பீட் நம்பர் வரலாம் இல்லையா. இப்போ சம்டைம்ஸ் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 0073 வரும், இல்லை 2399 அப்படின்னு வரும். ஸோ டபுள் நம்பர்ஸ் வரலாம், அதனால் இதை சேர்த்துடணும் நம்ம. இப்போ வந்து ஏதோ ரேண்டமில் ஒரு நம்பர் இன்னொரு செகண்ட் நம்பர் எடுக்கிறோம் வச்சுங்களேன், ஐயோ ரிப்பீட் நம்பரே வந்துருச்சு, திருப்பியும் 5 வந்துருச்சு. ஸோ திருப்பியும் வந்து நம்ம இதில் திருப்பி இதில் சேர்த்துடணும். ஏன்னா 3 நம்பர்ஸ் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது, சேம் 3 நம்பர்ஸு வந்திருக்கு ரிசல்ட்ஸ்லேயும், 1117 அப்புறம் 3444 அப்படிலாம் வந்திருக்கு. ஸோ நம்ம இதெல்லாம் கலந்துட்டோம். இப்போ திருப்பி தேர்ட் நம்பர் எடுக்கணும் நம்ம, 4. ஸோ நம்ம இது வரைக்கும் சூஸ் பண்ணல, 5 5 4 அப்படின்னு வந்திருக்கு. திருப்பி நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இது பார்க்காம தான் எடுக்கணும், நம்ம கண்ணால் பார்க்கக்கூடாது, சும்மா ஒரு ரேண்டமில் ஏதாவது ஒரு நம்பர் எடுக்கணும், எடுத்துட்டு தான் பார்க்கணும். சரி, இந்த நம்பர் எடுக்கிறோம், 7. ஸோ 5 5 4 7 இதுதான் நம்ம சூஸ் பண்ண 4 நம்பர்ஸ். இந்த மாதிரி தான் அவங்க வந்து பண்ணுவாங்க. இது வந்து எப்படி வின் பண்ணுதா இல்லையான்னு அடுத்த ட்ரா இல்லை அதுக்கு அடுத்த ட்ரா அதில் பார்க்கலாம். யூஸ்வலாக
ஒரு நம்பர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோணுது, சப்போஸ் ஏர்லி மார்னிங்கில் நீங்கள் படுக்கையில் இருக்கிறச்ச திடீர்னு ஒரு 4-digit நம்பர் வருதுன்னு வச்சுங்களேன், அது வந்து ஒரு இன்ட்யூஷனில் வரும். அந்த நம்பரை நீங்கள் வந்து வாங்கணும், அதாவது ஒரு தடவை வாங்குறீங்க விடலைன்னா தொடர்ந்து வாங்கணும், அதாவது சேசிங் த நம்பர்மாங்க. அந்த நம்பர் விழுற வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து வாங்கிட்டே இருக்கணும், 5 draw, 6 draw கூட போனால் கூட வாங்கிட்டே இருக்கணும், அப்போ விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி நிறையா கேசஸ் ஆயிருக்கு, சேம் நம்பரை ரிப்பீட்டடாக வாங்குவாங்க. இப்போ சில பேருக்கு வந்து கடவுள் பக்தி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இந்த ஒரு தெய்வ சிலை அது பக்கத்தில் வச்சு இந்த நம்பர் எடுக்கிறத பண்ணுவாங்க. ஸோ அவங்கவங்க என்ன கடவுள் கும்பிட்றாங்களோ அந்த கடவுளோட அருள் கிடைக்கிற மாதிரி பண்ணிவிட்டு நம்பரை எடுக்கலாம், எடுத்தால் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அவ்வளோதான்.